திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த நெட்டவேலப்பட்டியில் அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடி கட்டி தேர்தல் புறக்கணிப்பு தொகுதிக்கு உட்பட்ட நெட்டவேலப்பட்டியில் சுமார் ஆயிரத்து முன்னூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர் இப்பகுதியில் அனைவருமே விவசாயத்தை நம்பி வாழக்கூடியவர்கள் அத்துடன் கறவை மாடுகள் வளர்ந்து வருகின்றனர் கொல்லிமலையிலிருந்து உற்பத்தியாகும் புளியஞ்சோலை ஆற்றின் வழியாக செல்லும் மழைநீரை அனைத்து பகுதிக்கும் பயன்படுத்தப்படுகிறது பயன்படுத்திய நீர் போக மீதமுள்ள உபரி நீர் காவிரி ஆற்றில் கலக்கிறது காவிரி ஆற்றில் கலந்து கடலுக்கு வீணாக செல்கிறது அவர் வீணாக செல்லும் உபரி நீரை நேட்டவேலப்பட்டியில் உள்ள பெரிய ஏரி சின்ன ஏரி தேங்கராயன் குட்டை வில்லாங்குட்டை ஆகிய இடங்களுக்கு கால்வாய் அமைத்து நீர் வரத்து வந்தால் குடிநீர் பஞ்சம் நீங்கும் புளியஞ்சோலைக்கும் ஏரிக்கும் இடைப்பட்ட தூரம் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரமாகும் ஆயிரத்து இருநூறு ஏக்கர் நஞ்சை விவசாயம் செய்ய வாய்ப்பாக அமையும் என தமிழக அரசுக்கு புகார் மனு அளித்து இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு மாவட்ட பொதுப்பணித்துறை பொறியாளர் மூலம் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு பணி தொடங்காமல் நின்றுவிட்டது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது இரண்டாயிரத்து பதினாறில் மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் பூமிக்குள் இருந்து கால்நடைகளுக்கு தேவையான பொருட்கள் வளரும் கிணறுகளில் தண்ணீர் ஊற்று எடுக்கும் மனுக்கள் அளித்தும் நிறைவேற்றப்படாத சூழ்நிலையில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் புளியஞ்சோலை ஆற்றிலிருந்து நெட்டவேலம்பட்டி பெரிய ஏரி குட்டைகளுக்கு நீர்வரத்து கால்வாய் வெட்டி தரும் வரை வாக்களிக்க மாட்டோம் என வீடுகளுக்கு முன்பு கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணிப்பதாக கூறினார்கள் ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய பகுதிக்கு இருக்கக்கூடிய ஏரிக்கு எந்த எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் அரசு தமிழக அரசு வந்து கால்வாய் அமைக்க முயற்சி செய்யவில்லை ஆதார் ஆவண தாஸ்தாவேஜுகள் அனைத்து துறைகளுக்கும் எழுதி அனுப்பி அவங்களுடைய அக்கான அனைத்தும் நாங்கள் வச்சிருக்கிறோம் இதனால இந்த காரணத்தை முன்னிட்டு இந்த பணி நிறைவடையும் வரை நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்